பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் எக்ஸ் புகழ் திரு ஏ கே அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்தி, எப்படி இருக்கீங்க? இன்னும் 2 வருஷம்தான் இருக்கு, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 2 வருஷத்துக்கு. அதுக்கு என்ன தேர்தல் பத்தியா? ஆமா, நான் போதான் இப்ப எதிர்கட்சிகள்லாம் எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்களா, எப்பயுமே வந்து பிஜேபிக்கு வந்து 3 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் பரீட்சை பரீட்சை, இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பரீட்சை பரீட்சைன்னு சொல்லுவாங்களே. ஸோ நம்ம தான் ரெகுலரா எவ்ரி 6 மந்த்ஸ் அந்த பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கோமே, அப்போ எப்பயுமே தேர்தல் உடைய இது தானே நமக்கு. பெருசா இங்க ஊடகங்கள் வந்து மன கஷ்டத்தோட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மன்னத்தை பத்தி பேசுறாங்க. பட் ஒரு விஷயம் இங்க பேச தவறப்பட்டது என்னன்னா, இந்த டைம் பெண்கள் அந்த குழு வந்து ஒரு சமீபத்துல வந்து பிரெஸ்ஸ பார்த்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை பத்தியும் அதற்கு பதில் சொல்லாம, ஏன்னா அந்த அறிக்கையே முக்கியமா கனிமொழி அவர்களுக்கு கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ கனிமொழி அவர்களோட இந்த கள்ளச்சாராய மரணத்துல இருக்கிற மௌனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை இவங்களவே யாராவது லீக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம நேயர்களுக்கு இந்த தமிழ்நாடு கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் ப்ளஸ் நிறையா இந்த பெண்கள் சார்ந்த ஆதரவற்ற சங்கங்கள் சார்பாக ஒரு ஒரு ஆய்வறிக்கையை வந்து தயார் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 டேஸ் பிஃபோர் அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். எப்படி இன்னைக்கு கவுண்ட்டு வந்து 63 பேர் நினைக்கிறேன் இன்னைக்கு கவுண்ட்டில் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அது ஏறிட்டே போகுது. 200 பேர் மேலே குடிச்சிருக்காங்க, அது அது ஒரு சைடு இருக்க. நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி வாய்ப்பு செயல்ன்ற மாதிரி நம்ம வந்து அந்த மேலோட்டமாக இருக்கிற இந்த மரணங்களை பற்றி தான் வந்து அதுவும் நிறைய விவாதம் நடக்கிறது இல்லை. பட் நடந்தாலும் அதற்குண்டான காரணம் இந்த கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயத்தினால ஒரு பாதிப்பு என்ன, இது ஏன் வருதுன்ற அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமானவும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விவாதம் எங்கேயுமே நடக்கலைங்கிறது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக தெரிஞ்சுக்கிட்டு, இந்த தமிழ்நாடு கைம்பெண்கள் சங்கம் ப்ளஸ் நிறையா அந்த ஆதரவற்றோர் சங்கம்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னென்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, கிட்டத்தட்ட 38 லட்சம் நம்ம கைம்பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் த உமன்ஸ் பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு. அது ஒரு அது ஃபர்ஸ்ட் டேட்டா. இந்த 38 லட்சம் பேர்ல ஒரு சாம்பிள் சர்வேவா வந்து சில மாவட்டங்கத்துல வந்து ஒரு சர்வே எடுத்து அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து அதுல 38% பெண்கள், அதாவது கைம்பெண்ணா இருக்கிறதுல 38% பெண்கள் வந்து கணவரை இழக்கக்கூடிய காரணம், கணவரை இழந்த காரணம் வந்து இந்த மது போதை. 38% வந்து மது போதை, மிச்சம் இருக்கிற 34% வந்து நோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்தது. இந்த நோய்க்கான காரணமும் பெரும்பாலையா வந்து மதுவினால வந்திருக்கக்கூடிய நோய். அப்ப 50% மேல எடுத்துக்கலாமாண்ணா, தோராயமா 50% மேல 38-34 போட்டாலே 72% வந்துருது. கண்டிப்பா 60-65% வந்து 60% மேல மதுதான் காரணம் வந்து இந்த கைம்பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறதுக்குன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். நானே அந்த அந்த ஆய்வறிக்கையை பார்க்கும்போது இந்த டேட்டா வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இதுலயும் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இதுல வந்து கிட்டத்தட்ட 57% பீப்புள் வந்து இளம் கைம்பெண்கள், அதாவது ஒரு ஒரு 21லேருந்து ஒரு 35 வயசுக்கு உட்பட்ட கைம்பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்த கேட்டகரியிலேங்கிறது வந்து இன்னொரு வேதனையான விஷயம். இவங்க இவ்வளோ இப்போ சமூக நீதி பெண்களுடைய உரிமை அப்படின்லாம் பேசக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கனிமொழி போன்ற இந்த மணிகள்லாம் வந்து எங்கே போய் அவங்க மணிகளை பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல.
ஒரு ஒரு கள்ளச்சாராயத்தினால இவ்வளவு விஷயம் நம்ம பாக்குறோம். இதுல இன்னும் எவ்வளவு பேரு கைம்பெண்கள்ன்றது வந்து இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவலா தான் இருக்கும். இதுல இவங்க ஏற்கனவே சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும், அதாவது தமிழ்நாட்டை தான் வந்து விதவைகள் ஜாஸ்தியான மாநிலம், நாங்க வந்து முதல் கையெழுத்து வந்து நாங்க வந்து சாராயத்தை ஒழிப்போம்னு. இப்ப சாராயத்தை ஒழிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு வந்து கேட்டகரி சேல்ஸ் போட்டு 45 மேல டார்கெட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதையும் மீறி ஒரு போதை பழக்கமும் இந்த கள்ளச்சாராய பழக்கமும் வந்து இங்க வந்து ரொம்ப புறையோடி இருக்குங்கிறது வந்து ஒரு ஒரு வேதனை மட்டும் இல்ல, ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். இதுல இன்னொரு கேள்வி, நீங்க தனிமொழி அவர்கள் பேரை யூஸ் பண்ணாத இந்த கேள்வி, இப்ப தேசிய மகளிர் ஆணையம் குஷ்பு அவர்கள் தலைமையில வந்து இங்க விசாரணை வந்து களத்துக்களே போயிருக்காங்க, ஏன்னா பெண்களும் இதை அறிஞ்சி இறந்திருக்காங்க, நிறைய பேர் வந்து விதவைகள் ஆதிக்கறதுனால இந்த இதை வந்து ஆணையம் வந்துருச்சு. நடந்தது தவறு. இப்ப வந்து திமுக தலைவர் இன்றைய முதல்வர் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசுறாரு, ஏவா வேலு அவர்கள் பேசுறாங்க, பட் தனிமொழி அவர்கள் நடந்தது நடந்துருச்சு அதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு நேர்ல பாக்குறதோ, இல்ல ஒரு பெண்மணியா ஒரு பெண்களுக்கு இப்ப ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் கூட வாய்ஸ் கூட கொடுக்காம இருக்கத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்க பண்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு அரசியல் சார்ந்துதான் இவங்க பாக்குறாங்க. இவங்க வந்து ஒரு 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 லீடரே கிடையாது, ஒரு உமன் லீடர், உமனுக்காக நான் வந்து எம்பவர்மெண்ட்காக நான் வந்து வேலை செய்யக்கூடிய லீடர் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய தகுதியே இவங்களுக்கு முதல்ல கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா எம்பிஸ்க்கும் கிடையாது, பொதுவா குறிப்பிட்டு இந்த கனிமொழி ஜோதிமணி போன்ற மணிகளுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த கேள்வியை பார்லிமெண்ட்ல லாஸ்ட் இயர் இவங்கள கேக்குறாங்க, இதே இப்போ கள்ளச்சாராய சாவு வந்து இந்த வாட்டி அதிகமா இருந்தா கூட செங்கல்பட்டுலயும் புதுச்சேரியிலையும் லாஸ்ட் டைமும் இதே மாதிரி நடந்திருக்கு. இந்த கேள்வி வந்து பார்லிமெண்ட்ல இருந்து வெளில வரும்போது கேட்கும்போது, இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேக்குறீங்க, இதெல்லாம் இங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஓடி ஒளிஞ்சு போனவங்க அவங்க. அந்த வீடியோ வந்து நீங்க தேடினா கிடைக்கும். ஸோ இவங்க வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ட்ரால் பண்றவங்க பண்றாங்க, ஆனா பட் அந்த விஷயம்லாம் வந்து இப்போ உண்மையா தானே இருக்கு. இவங்க கேன்டீனுக்கு போயிட்டு எந்த சாப்பாடு சாப்பிடலாம், வந்து அவங்க வந்து பீஃப் கறி கொடுப்பாங்களா, சிக்கன் கறி கொடுப்பாங்களா, வெஜிடேரியன் ஆப்ஷன் ரொம்ப அங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாரு ஆர் ஆசாவை, அவர் வந்து ரொம்ப பகடியா சர்காஸ்டிக்கா வஞ்ச புகழ்ச்சியா கேக்குறாரு, உங்களுடைய இது வந்து ஃபுல்லா கேன்டீன் அந்த சாப்பாடுல தான் இருக்கும் போல இருக்கேனுமே அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர் அந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா வந்து பதில் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த சாப்பாடே குறைஞ்சு போச்சு, நான்வெஜ் ஆப்ஷனே இல்லை, அங்க சிக்கன் கறி போடுவாங்க, இங்க மட்டன் ஃப்ரையை போடுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ இவங்க இவங்களுடைய இதெல்லாமே கேன்டீன் சார்ந்த பகுதிகள் தான் இவங்க வந்து பார்லிமெண்ட் முன்னாடியெல்லாம் இந்த இந்த மருத நிலம், நெய்தல் நிலம், பாலை நிலம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குறிஞ்சி நிலம் மலையும் மலையும் சார்ந்த இடமும், இந்த நெய்தல்னா வயலும் வயலும் சார்ந்த இடமுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்னா கேன்டீனும் கேன்டீன் சார்ந்த இடமும் அப்படின்ற ஒரு அளவுல தான் வந்து இவங்களுடைய எம்பிங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ திருப்பியும் இல்லை, நான் இன்னொரு கேள்வி, ஜெயிச்ச உடனே மீண்டும் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூணாவது ஜெயிச்ச உடனே தமிழகத்துல மட்டும் 40 பாஜக வந்து எந்த ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க வந்து பாஜக தரப்புல என்ன சொன்னாங்க, இவங்க போய் அங்க வேஸ்ட் தான் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரியே தான் எல்லாருமே கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க பாஜக தரப்பு. அதுக்கு புதலர் அவர்களே சொல்றாரு, 40 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்து இருந்து பாருங்க, சென்ற முறையோட இந்த தடவை வந்து பயங்கரமான இதை பண்ணுவாங்க. அதுக்கு அச்சானியா தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஒரு போட்டோ போட்டிருக்காரு, வந்துட்டோம்னு சொல்லு, திரும்பி வந்துட்டோம்னு சொல்லுன்னு தனிமொழி அவர்கள் கூட போட்டிருக்காங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டரும் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவங்களை செல்ஃப் ப்ரமோ பண்றதுக்கு தான் இவங்க வந்து கரெக்டா, நம்ம தான் பார்த்தோமே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த கொரட்டை சவுண்டு கேட்டோம், இந்த சைடு நான் கேமரால வரணும்னு ஒதுங்கி ஒதுங்கி சேர்ந்து சேர்ந்து ஒருத்தர் பேசும்போது பின்னாடி உட்கார்றத பார்த்தோம், அந்த மாதிரி எதுவுமே கேள்வி கேட்காம வெளிநடப்பு செய்யறத பார்த்தோம், கேன்டீன்ல பார்த்தோம், அந்த மாதிரி பல ருசிகரமான தகவல்கள் வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். அதனால இந்த வருஷமும் அது எந்த மாதிரி பண்ணுவாங்கங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், அது கண்டிப்பா காலம் பதில் சொல்லும். இப்ப இந்த பார்லிமெண்ட் செஷன்ல பார்த்தோமே ஆரம்பிக்கும் போது ஓத் டேக்கிங் செரமனில அங்க என்ன வார்த்தை, உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கிறதுக்கும் இங்க அங்க பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே,
ஒரு ஜெய்ஹிந்த்னு சொன்னீங்கன்னா அது அண்டர்ஸ்டாண்டபிள். வேற ஏதாவது ஒரு விஷயம், தமிழ் நாடு வாழ்க, தமிழ் வளர்க, அப்படின்னு தமிழ் ஓங்குக அப்படின்லாம் சொன்னா கூட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள். பட் வந்து அங்க போயிட்டு சொல்லி வச்சா மாதிரி இருக்கிற எல்லாருமே உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுதே இவங்க தெரியுதா இவங்க பார்லிமெண்ட்டுக்கு எதுக்கு போறாங்க, மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவா போறாங்களா இல்ல கட்சி ரெப்ரஸன்டேட்டிவ்? இவங்க சொன்னதை நீங்க எப்ப நான் பாக்குறீங்க, ஒரு பாசமா நம்ம தலைவர் நம்மளோட எதிர்காலம் தமிழோட எதிர்காலம் சொல்லிட்டு மனசார சொன்னாங்களா இல்ல இவங்க சொன்னதுல நிர்பந்தம் அப்படிங்கிற பேர்ல சொன்னாங்களா? இல்ல, இந்த கலைஞர் கருணாநிதி இருக்கும்பொழுது அவருடைய அரசியல் விமர்சகர்கள் ஜோ மற்றும் அவங்க சார்ந்ததுலேயே சொல்லிப்பாங்க, அவருக்கு ரொம்ப பாராட்டுனா ரொம்ப பிடிக்கும், எப்பயாவது ஏதாவது இதுனா வந்து சினிமாக்காரங்களெலாம் கூப்பிட்டு ஒரு மேடையை ஏற்றி புகழ சொல்லுவாங்க. அது மாதிரி அரண்மனை கவிஞர்களாக சில பேர்லாம் இருக்காங்க, ரைட்டா, இந்த வைரமுத்து வாலி போன்ற கவிஞர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஸோ அவங்கள புகழ் பாடி புகழ் பாடி அவர் வந்து ரொம்ப புலங்கா கீதம் அடைவாருங்கிறது நம்ம வந்து கேட்டிருக்கோம். அந்த மாதிரி அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு பாராட்டு நடக்கணும்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் தானே ஃபுல் மீடியா வச்சுருக்கீங்க, என்டையர் இண்டஸ்ட்ரியே உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு மாதம் ஒரு ஃபங்க்ஷன் போடுங்க, மாநாடு மயிலாட மாதிரி ஏதாவது பண்ணுங்க, இல்லை சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி ஒரு சினிமா கலைஞர்களை வச்சு ஒரு இது போடுங்க, காசு கொடுத்தா அவங்களும் வந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் உங்கள் என்ன பெருமையான பாசியங்களேன். இங்கே நம்ம வந்து பேசுறது வந்து ஒரு பார்லிமெண்ட்டு, ஒரு சமயம் என்ன சொல்றீங்க கான்ஸ்டிடியூஷன் அதுதான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் நோட் புக் அடிச்சு வச்சுட்டு இப்ப நீங்க வந்து அதை வந்து பாதுகாக்க பண்ணிய விஷயம் சொல்றீங்க. பட் அந்த மரபுகளை மீறிதானே நீங்க உங்க செயல்களையும் செய்யறீங்க. பார்லிமெண்ட் அடிச்சு அமைச்சது உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு மக்கள் பிரதிநிதியா அந்த நீங்க தேர்ந்தெடுத்த அந்த தொகுதியிலேருந்து அதற்கு உண்டான பிரச்சனை என்ன, அதை எப்படி நீங்க கவர்மெண்டோட பேசி சால்வ் பண்ணிட்டு நீங்க அதுக்கு உண்டான ஃபண்ட்ஸோ நலத்திட்டங்களோ வாங்கி இங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாலமா தான் வந்து எம்பிஸ் வந்து இருக்காங்க, எல்லா ஸ்டேட்லயும் அப்படிதான் இருக்காங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸா டச் பண்ண அந்த கைம்பெண்கள் சம்மந்தத்துல இதே வந்து மத்திய பிரதேஷ் அரசாங்கம் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் வந்து அதே மாதிரி பிரச்சனைக்கு அங்க வந்து பெரிய ஊக்கத்தொகை கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களை வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து ஊக்குவித்து அவங்கள வந்து முன்னேற்றணும் பொருளாதாரமா, அப்பதான் அவங்களுக்கு சமுதாயத்துல அந்த அம்சம் கிடைக்கும், மறுமணம் புரியறதுக்கு உண்டான இது. தமிழ்நாட்டிலே அந்த சட்டங்கள்லாம் இருக்கு, ஆரம்பிச்சிருக்காங்க, பட் எந்த அளவுக்கு அது செயல்படுது? இன்னைக்கு 1000 ரூபாய் எல்லாருக்கும் சும்மா கொடுத்துட்டு நீ வந்து பொட்டு வச்சுக்கோ பவுடர் அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அந்த அவ்வளோ கோடியை வந்து அதுவும் அந்த தகுதியான பெண்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாவை இந்த மாதிரி ஒரு நல்ல காசா இந்த மாதிரி ஒரு கைம்பெண்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுடைய ஒரு பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் முன்னேறதுக்கும் அந்த உதவி செய்யறதுக்கும் இருந்தா கண்டிப்பா வந்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நானே ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுவேன், ஐ வில் இந்த மாதிரி ஒரு 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 செயல்படுத்தியிருந்தாங்கன்னா. பட் இங்க நடக்கிறதுலாம் என்ன ரொம்ப கேலி கூத்தா இருக்கு, இங்க மது ஆலைகளே நடத்துறது வந்து அவங்க அமைச்சர் ஒரு டார்கெட் வச்சு சேல்ஸ் போட்டுருக்காங்க. நீங்க வந்து பெட்ரோல் ப்ரைஸை வந்து ஒரு சமயம் அறிக்கையில வந்து 75 ரூபாய் கொடுக்குறேன்னு பண்ண முடியாத விஷயங்கள்லாம் சொல்றீங்க, ஆனா ஒரு டாஸ்மாக் உங்க நிர்வாகம் உங்ககிட்ட இருக்கு, அதை உங்களால குறைக்க முடியல, படிப்படியா குறைப்பேன்னு சொன்னீங்க அதுவும் குறைக்க முடியல. நான் ஒவ்வொரு வாட்டி இந்த சைடு இந்த இங்க சென்னையில வந்து இந்த ஜெமினி ஃபிளைஓவர்னு இருக்கு, அந்த ஜெமினி ஃபிளைஓவர் வழியா போனீங்கன்னா ஒரு ஆள் குதிரையை வச்சுக்கிட்டு அவள் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு, அது என்னன்னா அந்த குதிரை பந்தயம் வந்து நிறுத்தியதற்கான ஒரு இதுவா வந்து அந்த இது பண்ணாங்க, ரைட்டா. ஆனா குதிரை பந்தயம் நிறுத்தினாங்களா? அப்ப அந்த சிலை வந்து எவ்வளவு அவமானமான சிலை. அந்த மாதிரிதான் இவங்க வந்து டாஸ்மாக் மது ஆலைகளை மூடாமையும் அந்த சேல்ஸை மட்டும் டார்கெட்டா போட்டு அதுல இருந்து கவர்மெண்டோடைய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு. இப்போ டாப் 3 கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து டாஸ்மாக்கு கோயிலேருந்து வர அந்த ஒரு அந்த சொத்துக்களை கபலீகரம் பண்றதோ இல்லை அதுலேருந்து வரக்கூடிய பணமோ, மூணாவது வந்து இந்த ஜிஎஸ்டி அந்த டாக்ஸ் வரி, எல்லா சொத்து வரி ஏற்றிட்டாங்க, சாலை வரி ஏற்றிட்டாங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, சிமெண்ட் விலை ஏறி போச்சு, அத்தியாவசியமான பொருட்கள் விலை ஏறி போச்சு, இவ்வளோ விஷயத்தை பண்ணிட்டு இங்கே வந்து யார்கிட்டேருந்து கொடுக்குறாங்க காசை? நம்ம காசை எடுத்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது, அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா, அதாவது கடைத்தேங்காய் வெடிச்சு வழிப்புளியாருக்கு உடைச்ச கதையா, இவங்க வந்து யார்கிட்டேருந்து எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? கிடையவே கிடையாது. ஸோ அதனால இவங்க வந்து
எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணலை அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தோம். இந்த வாட்டி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா, பார்க்கலாம். நம்ம வந்து மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஒரு நம்பிக்கையோடையும் அந்த நம்பிக்கைக்கு வந்து எதுவாக அவங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் ஏமாந்து போட்டிருக்காங்க. நிறைய பேர் இங்கே வந்து வருஷத்துக்கு 100,000 ரூபாய் கொடுப்போம், உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுப்போன்ற ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கையெழுத்து மாதிரி வாங்கி அப்படின்னு தான் சார். நீங்க சொல்ற மாதிரியே வந்து வாக்குறுதிகள்ல தமிழக மக்கள் ஏமாந்துட்டா அப்படின்னா இப்ப கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு. எதிர்கட்சிகள் பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. பாஜக தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க. இது சென்ட்ரல்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க இந்த சரி ஏடிஎம்கே உண்ணாவிரதம் இருக்காங்க, அவங்க வந்து இங்க இருக்க சட்டமன்றத்துல எல்லாம் முடக்காங்க. இப்ப இடைத்தேர்தல் வருது விக்கிரவாண்டி, அது சுத்தி அது பக்கத்துல நியர்பை ஏரியா தான், அதுல இந்த இது எதிரொலிக்குமாண்ணா? கண்டிப்பா எதிரொலிக்கும். எப்படி எதிரொலிக்குன்னா, ஆளுக்கு 10,00,000 ரூபாய் கொடுத்தாச்சே. இப்போ எப்படின்னா, இது குற்றம் செஞ்சவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி இது நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதை வந்து புதுசா எதுவும் பேச போறது இல்லை. குற்றத்தை ஊக்குவிக்கிற ஒரு ஒரு செயலா தான் இதை மனிதாபிமானம் அப்படின்னா, அந்த மனிதாபிமானம் எங்க இருக்கணும்? கைம்பெண்கள் நம்ம பேசினோம் இல்லையா, அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு அதை பண்றதா இருக்கு. நம்ம தவிர உயிரிழந்தவர்களுக்கு எல்லாம் பத்து இப்ப என்ன நாம மீம்ஸ் எல்லாம் போட்டு ட்ரோல்ஸ் எப்படி பண்றாங்கன்னா, டே அப்பா நீ ஏன்டா வீட்டுல இருக்க, போய் கலாச்சாரம் உந்து சாவுடா, ஒரு 10,00,000 ரூபாய் கிடைக்கண்டா குடும்பத்துக்கு, நீ இருந்தே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மீம்ஸும் ட்ரோல்ஸும் இதுவா வந்துருக்கு. நம்ம பார்த்தோம் அந்த சோசியல் மீடியால நிறைய பாக்குறோம். அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் என்ன, இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றத்தை தண்டிக்கணும் அவங்கள. இப்ப எப்படின்னா, என்ன மாதிரி எல்லாம் நம்ம செய்தி கேள்விப்படுறோம் அப்படின்னா, இது நாம் எல்லாமே கவர்மெண்ட்னு ப்ராப்ளம் சொல்ல முடியாது. சமுதாயத்திலேயே வந்து அந்த ஒரு ஒரு ஒழுக்கம்ங்கிறதும் ஒரு ஒரு கட்டுப்பாடுங்கிறது வந்தும் ஒரு தர்மம் அப்படிங்கறது வந்தும் ரொம்ப குறைஞ்சிருந்தா பாக்குறோம். வீட்டுக்கு விசாரிக்க வராங்க, அந்த வீட்டுல கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துட்டாரு, விசாரிக்க வராங்க, வர்றவங்க வந்து போய் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அவங்களும் போய் படுத்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்பொழுது அப்ப மக்கள் மேலேயும் நம்ம வந்து எல்லாமே கவர்மெண்ட் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது, மக்கள் மேலேயும் நம்ம குறை சொல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. மது பழக்கம் வந்து ஏற்படுத்தியாச்சு, மது குடிக்கிறாங்க, போதை பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பல விஷயத்திலையும் ஒரு அந்த ஒரு ஒரு நம்ம சொல்லக்கூடிய அந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து குன்றி வரதான் நம்ம பார்க்குறோமே தவிர, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அதனால இந்த கவர்மெண்ட்டு இந்த பை எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்க, ஏன்னா காசு கொடுத்து வாயடிச்சிட்டாங்க. எப்படி மீடியாக்களுக்கு காசு கொடுத்து இந்த இதை வந்து ஒரு விவாத பொருளா ஆக்காம இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்த மாதிரி அப்படின்னு ஒரு அலகேஷன் இருக்கு. அந்த மாதிரி மக்களே டைரக்டா போகும்போது அந்த ஒரு அவங்களுக்கு காசு கொடுக்கும்போது அவங்க எப்படி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா பேசுவாங்க? பேச மாட்டாங்க. இப்போ இவர் வந்து திருப்பி என்ன ஒரு இப்ப இந்த டெம்ப்ளேட் என்னன்னா, இந்த ஆட்சியில ஏதாவது ஒரு விஷயம் அசம்பாவிதம் நினைச்சா உடனே ஒரு ஒன் மேன் கமிஷன் போட்டு பண்றது. ஏற்கனவே அந்த ஒன் மேன் கமிஷன் ரிப்போர்ட் சந்துரு அவர்கள் கொடுத்ததை பார்த்தோம். அந்த எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வக்கரமா இருந்ததுங்கிறத நம்ம கவனிச்சோம், அதை பத்தியும் பேசினோம். அதே மாதிரி இப்போ இந்த நீதிபதி கோகுல் தாஸ் அவரை வச்சுட்டு ஒரு கமிஷன் 3 மாசத்துல வரணும்னு வரட்டும், அந்த ரிப்போர்ட் என்ன வருது என்ன சொல்றதுன்னு நம்ம பாக்குறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எதுவும் நம்ம பேச வேண்டாம், ரிப்போர்ட் வரட்டும். ரிப்போர்ட் வரும்போது தெரியும் இந்த கவர்மெண்ட்டும் அந்த இவங்க எடுக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குங்கிறது நம்ம போக போக தெரியும் நமக்கு. காணொலியில என்னோட இறுதியான கேள்வியா, இப்ப சனாதன தர்மம் சர்ச்சைக்குரியான பேச்சு திரு அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசினதுல இருந்து எல்லா மாநிலத்திலயும் வழக்கு போட்டிருக்காங்க, அதை அவர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதுபடி கர்நாடகால இப்ப அவருடைய அந்த கேஸ் வந்து ஹைரிங் வந்திருக்கு. இவர் அது அங்க போய் நேர்ல ஆஜராகி அங்க வந்து 1,00,000 ரூபாய் வந்து பிணை கட்டுங்க ஜாமீனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் 1,00,000 ரூபாய் கட்டிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமை, அதை தானே அமைச்சர் உதயநிதி அவர்கள் செஞ்சிருக்காரு. இதை வந்து ஒண்ணு பார்த்து இல்ல இதுதான் திராவிட இதோட இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வந்து பாஜக வந்து கிண்டல் செய்து இல்ல இதுல நம்ம என்ன நடந்ததுங்கிறத பாக்கணும். இவர் சர்ச்சையான பேசி பேசின பிறகு இவருக்கு வந்து எல்லா மாநிலங்கத்திலேருந்தும் கேஸ் வந்து நிறைய பேர் ஃபைல் பண்ணாங்க. மகாராஷ்டிராலேருந்து, ஜம்மு காஷ்மீர்லேருந்து, உத்தரப்பிரதேஷ், பீகார் அப்படின்னு, கர்நாடகா அப்படின்னு பல மாநிலங்கள்லேருந்து அந்தந்த ஒரு அமைப்புகளோ இண்டிவிஜுவல் பீப்புளோ பண்ற கேஸை இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனார்.
நான் இந்த பேக்ரவுண்ட சொல்லிடுறேன், அப்போதான் ஏன் வந்து நம்ம அது ஒரு கேவலமான விஷயங்கிறது நமக்கு நல்லா புரியும். ஸோ சுப்ரீம் கோர்ட் போயிட்டு எனக்கு எல்லா இடத்துலையும் இது பண்ணியிருக்காங்க, நான் ஒரு அமைச்சர், அதனால எல்லா வழக்கையும் ஒருங்கிணைத்து நீங்க வந்து ஒரே கேஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு இது போடும்போது அவர் வந்து கொடுத்த எந்த லால போனார்னா, அவர் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும்னா, அவர் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து கேசஸ் எல்லாம் கன்சல்டேட் பண்றதுக்கு உண்டான ப்ரொவிஷனை யூஸ் பண்ணாம அவர் வந்து ஆர்டிகல் 32 விச் இஸ் ஃபண்டமெண்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்னுடைய உரிமையை வந்து நான் நிலைநாட்டணும், என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் இதுன்ற அந்த ஒரு செக்ஷன்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்பொழுது அப்பயே சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கடுமையா அவர் மேல விமர்சனம் வச்சாங்க. நீங்க ஒரு அமைச்சர், உங்களுக்கு நீங்க ஏற்கனவே வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அந்த ஆர்டிகல் 19(1)(a)ல நீங்க அப்யூஸ் பண்றீங்க, ஆர்டிகல் 25 நீங்க அப்யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாமா, என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் நீங்க பேசினாலேன்னு தெரிஞ்சுதான் பேசிருக்கீங்க, அதை எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணலாம், அப்படியே நீங்க வந்து உங்க உரிமையை நீங்க இது பண்ணாலும் ஆர்டிகல் 32 நீங்க போட்டிருக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வாதமா வந்து ஏற்கனவே ஒரு முன் உதாரணமா அபிஷேக் மனு சிங்கிவி வந்து முன்னாடி வந்து லைக் இவர் இருக்கார் இல்லையா, நூபுர் சர்மா, அர்னப் கோஸ்வாமி, அப்புறம் ஜுபைர், இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு, அப்போ நீங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களே, அப்போ அதே அடிப்படையில் வந்து ஒரு முன்னுதாரமாக ஏற்கனவே இருக்குது, அந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணுமோன்னு சொல்லும்பொழுது அவங்களையும் உங்களையும் ஒப்பிட்டு பேசிக்காதீங்க, அவங்களாம் ஜேர்னலிஸ்ட்டு மீடியா, நீங்கள் வந்து என்ன மீடியாவா, நீங்கள் வந்து ஒரு அமைச்சர், உங்களுக்கு பொறுப்புன்னு ஒன்று வேணாமா, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகே நாங்கள் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு எழுதிட்டு அவங்க என்ன இதுக்கு பதில் அளிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இந்த மே மாதம் ஐ திங்க் 10ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு எல்லா ஸ்டேட்டுக்கும் அமைச்சு இந்த கிளாரிபிகேஷன் கேட்குற மாதிரி அந்த கேஸ் இருக்கு. இப்போ இந்த கர்நாடகாலேருந்து அவர் போட்ட கேஸ்ல இப்போ இந்த இது வந்து அந்த எம்எல்ஏ எம்பி உடைய அந்த கோர்ட்டில் அவர் வந்து கூப்பிட்டுட்டு அந்த விசாரிக்கிறாங்க. இவர் 2 வாட்டி நோட்டீஸ் கொடுத்து வரலன்ற உடனே 3வது நோட்டீஸில் அரெஸ்ட் ஆகிடுவாங்க, வராமல் இருந்தான்றதுனால இவர் போய் ஆஜராகிறாரு. அந்த ஆஜராகும் போதே நிறையா இது அவரை தனி ரூம் கழிச்சுன்னு போயிட்டு அந்த இதில் உட்கார வைக்கும் போதெல்லாம் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், இவங்க சமூக நீதி பேசுகிறவங்க வந்து எப்படி வந்து அவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறத அந்த கோர்ட்டில் நடந்த விஷயங்களே நிறையா இருக்கு, அது ஒரு 100 நாள் விவரமா விவாதிக்கலாம். ஸோ அதை பண்ணிட்டு அப்போ ஜட்ஜு சொல்றாரு, இப்போ கேட்கிறாரு, அப்போ இவங்க வந்து எனக்கு ஜாமீன் வேணும், பர்சனலாக ஆஜார் ஆகாம இருக்கிறதுக்கு உண்டான அந்த இதுவும் வேணும், விளக்கும் வேணும்னு கேட்கும் பொழுது இவரு சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு விளக்கு, அதே மாதிரி நீங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு இவர் கேட்கிறாரு. அப்போ எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்போ ஒருத்தன் வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஆர்கியூ பண்றாங்கன்னா அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு போகணும்ல கோர்ட்ல, பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இது வரைக்கும் நடக்கல, அந்த மாதிரி ஒரு ரூலிங்கும் சுப்ரீம் கோர்ட்ல நடக்கல, அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் போய் அதை நம்ம லீகலாவும் எக்ஸ்போஸே பண்ணணும், அது ஒரு விஷயம். செகண்டு, ஓகே உனக்கு இப்போ பண்ணுறேன் பட் பெர்மனெண்ட்டாக கொடுக்க முடியாது, நீங்கள் நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து நான் August 8th வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க, டில் August 8th அந்த எக்ஸப்ஷனாக வந்து உங்களுக்கு அந்த பெயில் தரேன், அதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஒரு இதுவாக கொடுங்க, ஜாமீனுக்கு உண்டான விஷயமா கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவருடைய மதிப்பு 1 லட்சம், அவ்வளோதான். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இவருடைய பெயிலுடைய மதிப்பு, இவருடைய மதிப்பு 1 லட்சம் அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் வந்து நையாண்டியாகவும் கேலியாகவும் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. இதில் அலாமிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை ரிட்ராக்ட் பண்ணவே இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு அப்பாலஜெட்டிக்காகவும் இதுவாகவும் எதுவுமே பண்ணலை, திருப்பியும் சண்டை போடுற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இது என்னோட உரிமை பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இவங்க அந்த கேஸை அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு நல்லா தலையில குட்டிட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ 2 வாட்டி ஒரு நோட்டீஸ் கொடுத்தும் ஆஜராகாம இருக்கிறதுனால தான் ஒரு பிடி வாரண்ட் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்த பிறகு தான் இவர் போய் பர்சனலாக ஆஜராகிறாரு. இவர் மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சி நடத்தினவர் ஏற்பாட்டில் ஒரு 4 பேர் போறாங்க. ஸோ அவங்களுக்கு இதுதான் ஆர்கியூமெண்ட் நடந்தது, வில்சன் அப்படின்றவர் ஆர்கியூமெண்ட் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ August 8th என்ன நடக்கிறது, இவங்க என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இந்த கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இதை தவிர
அந்த ஒரிஜினல் கேஸ் எல்லா கேஸையும் கன்சல்டேட் பண்ணுங்கிற கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதுல இருந்து எந்த வெரைட்டிக்கும் ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. அதுல அப்ப நூபுர் ஷர்மாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரியும் கேட்டாங்க. நூபுர் ஷர்மா ஜெர்னலிஸ்ட் கிடையாது, அர்ணாப் கோஸ்வாமியும் ஒத்துக்கிறோம், இவரை ஒத்துக்கிறோம், அப்ப நூபுர் ஷர்மா கிடையாதுன்ற போது அப்போ கிளியரா சொல்லிட்டாங்க, நீ வந்து ஒரு அமைச்சர் முதல்ல உன்னுடைய இதை ஃபர்ஸ்ட் கரெக்டா நீ வந்து செய்யறியா பாத்துருக்காங்கன்றத வந்து அதுவும் நம்ம ஊடகத்துல நம்ம ஒரு விவாத பொருளா ஆகல. ஏன்னா எல்லா விஷயமும் வந்து எதெல்லாம் வந்து பாதகமான விஷயமோ எதெல்லாம் வந்து நெருடலான விஷயமோ எதெல்லாம் பேச முடியாத விஷயமோ அந்த விஷயம்லாம் வந்து இங்க தமிழக ஊடகத்துல மறைத்து வைக்கப்படக்கூடிய ஒரு புதைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதுனால அந்த விஷயம் ஒழுங்கா விவாதம் பண்ணல. பட் இந்த ஆகஸ்ட் 8 இந்த கர்நாடகா கோர்ட்ல என்ன நடக்கிறதுன்ற பார்ப்போம். ஆட்சி மாறி இருக்கு, பட் இருந்தாலும் நீதி வந்து தவறாது. கோர்ட்டு தீர்ப்பும் வரல, இன்னும் மக்கள் தீர்ப்பும் வரல, இன்னும் மகேசன் தீர்ப்பும் வரல. அவருக்கு மக்கள் தீர்ப்பு வரும் 2026ல, மகேசன் தீர்ப்பு வரும், கர்மா இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுனால மகேசன் தீர்ப்பும் வரும். அதுக்கு முன்னாடி இந்த மாண்புமிகு நீதிபதியோடைய தீர்ப்பு இன்னும் வரல, அதுவும் பெண்டிங்ல இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். So we have to wait and see what is going to happen in this. எந்த தீர்ப்பு வந்தாலும் பின் வாங்க மாட்டார் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமக்கு தலைப்பு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை. நன்றி கார்த்திக். ஜெய்ஹிந்த்.